லெவன்த்து சம் என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட் த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா, சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து இந்த பாயிண்ட் தான் அப்படின்னு சொன்னோம். பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ், ஸோ அது வந்துட்டு எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுது அப்படின்னா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி தான் போகுது அந்த சர்க்கிளில் அப்படின்னு சொன்னோம். அதாவது சென்டர் பாயிண்ட் இது, இதை சுற்றி சர்க்கிள் இருக்குது. ஸோ சென்டர் பாயிண்ட் வந்துட்டு என்னது, 11.2, ஓகேவா? ஸோ இதுலேருந்து இங்கே போகுதில்ல, இப்போ இந்த இடம் ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பாயிண்ட் என்னது, 1.2. ஸோ இந்த பாயிண்ட் என்ன, 3.-4. இந்த பாயிண்ட் வந்துட்டு 5.-6, ஓகேவா? ஸோ அப்போ இது மூணுத்தையுமே வந்துட்டு இதுதான் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதுலேருந்து இதோட இந்த டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ், இது மூணுத்துக்கான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் மூணுமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாமா? ஸோ அப்போ நம்ம அதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஓன் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ஏ அப்படின்னு, செகண்ட் பாயிண்ட்டை பி அப்படின்னு, தேர்ட் பாயிண்ட்டை சி அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ இது ஏ, இது பி, இது சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாகவே எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு ஓ, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ஓஏ அப்படிங்கிறதுக்கு, ஓகேவா? ஸோ அப்போ ஓங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது, 11.2, ஏங்கிறது 1.2, ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலா படி என்ன எழுதிக்கலாம், ஃபார்முலா என்ன, x2-x1² + y2-y1² ஸோ இதான ஃபார்முலா. ஸோ அப்போ ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது x1 y1, செகண்ட் இருக்கிறது x2 y2, ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்னது ஃபார்முலா படி எழுதணும்னா, 1-11, ஸோ 1-11, ஓகேவா? ஸோ 1-11² + y2 அப்படிங்கிறது 2, ஸோ 2-2 2-2 2 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
நம்பருக்கான கிடைக்கும் 10, பெரிய நம்பருக்கான சிம்பிள் மைனஸ், ஸோ மைனஸ் 10 ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் 2ல 2 போயிடுச்சு அப்படின்னா 0, ஸோ 0 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100. 100 எதை ஆட் பண்ணாலும் 0 ஆட் பண்ணால் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 100 தான் கிடைக்கும். ஸோ 100 தான் ரூட், ஓகேவா? ஸோ 100 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயரு, 10 ஸ்கொயரா? அப்போ ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஓஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, 10, ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஓபி கண்டுபிடிக்கலாமா, ஓபிக்கான டிஸ்டன்ஸு. ஸோ அப்போ ஓபி அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், ஃபார்முலா எழுதிக்கணும். எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y2 மைனஸ் Y1 ஹோல் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ ஓங்கிறது என்ன பாயிண்ட்டு, 11.2. அடுத்தது பி அப்படிங்கிறது என்ன பாயிண்ட், 3, -4, ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபஸ்ட் இருக்கிறது என்னது, X1, இது Y1, இது X2, இது வந்து Y2, ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ X2 அப்படிங்கிறது 3, ஸோ 3 - 11 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -4. இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கா, இது +2, ஸோ 2 ஹோல் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ 3ல 11 போயிடுச்சு அப்படின்னா அதை 11ல தான் 3 போகும். ஸோ அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 8. ஸோ அப்போ -8 ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணுமா, ஸோ -6 ஹோல் ஸ்கொயர். ஸோ 8 ஆர் எவ்வளோ, 64. 6 ஆர் எவ்வளோ, 36. மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், ப்ளஸ் தான், ஓகேவா? ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, 100 வருது. ஸோ 100 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? 10 ஆர் தானே 100, ஸோ அப்போ 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும், ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும். ஸோ அப்போ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஓபி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 10 கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ ஓஏ 10, இப்போ ஓபியும் 10. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஓசி கண்டுபிடிக்கணுமா? ஸோ அப்போ ஓசிக்கான டிஸ்டன்ஸு ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கணும், X2 - X1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y2 - Y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஓங்கிற பாயிண்ட்டு 11.2, சி அப்படிங்கிற பாயிண்ட் வந்துட்டு என்னது, 5, -6. ஃபஸ்ட் இருக்கிறது X1, அடுத்து Y1, அடுத்து X2 Y2, ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் எக்ஸும் இருக்கும் ஒய்யும் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டலாம். ஸோ இப்போ X2 அப்படிங்கிறது என்னது, 5. ஸோ 5 - 11 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y2 அப்படிங்கிறது -6 - 2 ஹோல் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ 5ல் 11, அதான் 11ல் 5 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ, 6. பெரிய நம்பருக்கான சிம்பிள் மைனஸ், ஸோ -6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -8 ஹோல் ஸ்கொயர். 6 ஆர் எவ்வளோ, 36. 8 ஆர் 64. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 100 கிடைக்கும். ஸோ 100 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணிடலாமா, ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓசி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 10, ஓகேவா? ஸோ ஓஏ அப்படிங்கிறது, ஓபி அப்படிங்கிறது, ஓசி அப்படிங்கிறது, இது மூணுமே வந்துட்டு என்னது, நம்மளுக்கு 10 தான்.
அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள், ஓகேவா? ஸோ அப்போ ஓ தான் வந்துட்டு இதுக்கான சென்டர் ஆஃப் த சர்க்கிள். பாசிங் த்ரூ எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் பாஸ் ஆகுது, பாசிங் த்ரூ ஏங்கிற பாயிண்ட்டு, பீங்கிற பாயிண்ட்டு, அண்டு சிங்கிற பாயிண்ட்டு, ஓகேவா? ஸோ புரிஞ்சுது அந்த டென்த்து செம் எப்படி, அதாவது லெவன்த்து செம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.